ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஃபாசில் ரஃபி. இப்போ நான் சிறப்புஞ்சி மேகாலயாவில் இருக்கேன். என் ரூம் ஓனர் வந்து இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னாரு, ஆனால் அது கூகுள் மேப்பில் எதுவும் காட்டல. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நாங்கள் ஃபால்ஸ் போகலான்னு சொல்லி ரூமுக்கு வெளியே வந்ததுமே சரியான மழைங்க, ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நாங்கள் ரெயின் கோட்டெல்லாம் போட்டு ஃபால்ஸுக்கு கிளம்பிட்டோம். இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா கூகுள் மேப்பில் எதுலேயுமே லொக்கேட் ஆகலைங்க, ப்ராப்பரான லொக்கேஷன் எதுவும் மென்ஷன் பண்ணல. நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலோட ஓனர் தான் வந்து இதோட வழியெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. இது வந்து பார்த்திங்கன்னா சரப்பூஞ்சி டவுன்லேருந்து நம்ம ஒரு ஹாஃப் அன் அவர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி கார்டன் ஆஃப் கேவ்ஸ்னு ஒரு இடத்துக்கு போனோம்ல, அது கிட்டேயே தான் இந்த ஃபால்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு. நாங்கள் போகிற வழியிலே ராமகிருஷ்ணா மிஷின் ஸ்கூல்னு இருந்துச்சு, அது பக்கத்துலேயே நாங்கள் வண்டியை பார்க் பண்ணிட்டோம். ஏன்னா அது போகிற வழி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேராக இருந்துச்சு, ஆஃப் ரோடாக இருந்துச்சு. நாங்கள் நடந்தே போயிட்டோம். அந்த ஸ்கூல் காம்பவுண்டை ஒட்டியே நேராக நடந்து போனோன்னா கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு ஒயிட் கலர் போர்டில் ஆரோ போட்டிருக்கோம், அங்கேருந்து நம்ம ரைட் சைட் போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு படிப்படியாக கீழே இறங்குற மாதிரி கல் இருந்துச்சு. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ மலை மேலே இருக்கும், ஆனால் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா அடியில் இருக்குது. ஸோ நம்ம ஃபுல்லாக கீழே இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். ஃபால்ஸ் போகிறப்போ ஒருத்தரை பார்த்தோம், அவர் பார்த்திங்கன்னா அந்த போகிற வழியில் இருக்க அந்த கல் அப்புறம் அந்த வந்து குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த வழியை நீட்டாக செஞ்சுட்டு இருந்தார். அவர்கிட்ட பேசினப்போ அவர் சொன்னார், கிட்டத்தட்ட இங்கேருந்து 1 ஹவர் ட்ரக் பண்ணி போகணுமா, இப்போதைக்கு இங்கே யாருமே இல்லை, நீங்கள் 2 பேர் தான் போகிறீங்க, ஸோ பார்த்து போயிட்டு வாங்க, முடிஞ்சால் திரும்பி வர வரைக்கும் நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அவர் சொன்னதுலேருந்து ஒரே பீதி ஆயிடுச்சுங்க. அப்புறம் அவரும் சொன்னார், இந்த ஃபால்ஸ் வந்து ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சாங்களாம், இதை வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இனிமேல் மாற்ற போகிறாங்க, அதுக்காக தான் அவர் வந்து வேலை செஞ்சிட்ருக்காரு. பார்த்தீங்கன்னா போகிறக்கெல்லாம் கரெக்டான பாதையெல்லாம் இல்லை, இவரே கல்லெல்லாம் அடுக்கி போகிற வழியில் பாதை மாதிரி ஆக்கிட்டுருக்காரு. நாங்கள் போனதில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லைங்க, வெறும் மண்ணாக தான் இருந்துச்சு, ரொம்ப இறக்கமாகவும் இருந்துச்சு. அங்கங்கே குச்சி மாதிரி வச்சுருந்தாங்க, அதை வச்சு தான் நாங்கள் இறங்கினோம். ஆனால் போகிற வழியெல்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த இன்னொரு சைடு இருக்க மலையெல்லாம் பார்க்க வியூ சூப்பராக இருந்துச்சு. ஒரு வழியாக நாங்கள் ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு. ட்ரக்கிங் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா வர வழியெல்லாம் அவ்வளோ ப்ராப்பராக இல்லை, ஆனால் வருத்துங்க வந்தது. தண்ணியில் இறங்கினப்போ செம்மையாக இருந்துச்சு, தண்ணி செம கிளியராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. எப்படின்னா இது ஃபுல்லாக ஒரு அடர்ந்த காடு மாதிரி, சுற்றிலும் க்ரீனிஷாக இருக்குது, நடுவில் ஃபால்ஸு, இந்த படத்துலலாம் காட்டுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட இந்த ஃபால்ஸோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 20 அடிக்கு மேலே இருக்கும், அதே மாதிரி தண்ணியோட ஆழம் வந்து 10 to 15 அடி இருக்குங்க. நம்ம ஃபால்ஸ் தண்ணி விழுகிற இடத்துல போனோம்னா அங்கே வந்து ஆழம் கம்மியாக தாங்க இருக்குது, அங்கே போய் நம்ம நின்றுக்கலாம் இல்லை உட்காந்துக்கலாம். ஸோ ஸ்விம்மிங் தெரியாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா சைடில் ஒரு பாதை இருக்குது, அது வழியாக போய் ஃபால்ஸ் தண்ணி விழுகிற இடத்துக்கு போகலாம். அப்புறம் ஃபால்ஸ் பக்கத்துலேயே மேலே ரைட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கேயும் ஊற்று மாதிரி தண்ணி விழுந்துட்டுருக்கு. அந்த தண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸாக விழுந்துச்சுன்னா அது ஃபுல்லாக நிறையும்னு நினைக்கிறேன், ஆனால் அது ஆல்ரெடி தண்ணி இருந்த மாதிரி தாங்க இருக்குது. அந்த செவுத்தோரத்தில் மார்க்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்தளவு தண்ணி இருந்திருக்கு. ஃபால்ஸில் யாருமே இல்லை, அதனால நாங்கள் ரொம்ப நேரமாக குளிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இருட்டாக ஆரம்பித்தது தான் ரியலைஸ் பண்ணோம் ரொம்ப தூரம் மேலே ஏறணும்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். அவரும் சொன்ன மாதிரி அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. அந்த டைம்லேயே அவர் பார்த்திங்கன்னா அந்த பாதையெல்லாம் க்ளீன் பண்ணி போகிறக்கான வழி பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ மேகாலயாவில் இருக்க மக்கள்லாம் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டை தாங்க நம்பியிருக்காங்க, அதுதான் அவங்களோட வாழ்வாதாரமாக இருக்குது. அதனால் இங்கே வாங்க பாருங்கள், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே, பை.